नानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवम् उपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकरो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमजिल्पुडेसूरयोत्तियन्नुम् मणिनगरस्वरहनैत्तुम् விளக்கும்ோலிங்கிரோங்குலத்தில் கோல் விளக்காய் தோன்றி விண்ணுவதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செந்தனரும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நலர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் முதல் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர காணுனாயே உயர் வர உயர் நலமுடையவன் யவனவன் மயர் வரமதி நலம் அருளினன் யவனவன் மயர்வரு அமரர்கள் அதிபதியவனவன் துயரடி சுடரடி தொழுதடன்மனே விங்கலநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகன விளங்கட்டும் என் மனதிலென்றும் அடித்தளம் ஆயிரம் பாதுகாசரஸ்வம் தூப்பு ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகனருடையது பத்தி பத்தி என்று படிப்படியாக அனுபவித்து வருகிறோம். படிப்படியாக தேன் குடித்து வருகிறோம். நாத பத்தி என்ற தலைப்பிலே அனுபவித்து வருகிறோம். இந்த நாத பத்தியிலே நாத படலம் என்ற தலைப்பிலே தமிழ் மொழிபெயர்ப்பாக தமிழ் தழுவலாக அனுபவித்து வருகிறோம். அப்படியே எல்லாவற்றையும் மொழிபெயர்க்க முடியாது என்பதனாலே அதனுடைய சாரத்தை மட்டும் அறிமுகமாக முன்னோட்டமாக பார்த்து வருகிறோம். 441வது பாசுரம் மதுசூதனன் அழகிய மணவாளன் ரங்கநாதன் சிங்கநடை பாம்பு நடை யானை நடை என்றெல்லாம் அழகாக நடை நடந்து நம்மையெல்லாம் மகிழ்ச்சி கடலிலே பக்தி கடலிலே ஆழ்த்து வரக்கூடிய அற்புதமான அனுபவங்கள் ஸ்ரீரங்கத்திலே அனுபவித்தார்கள். அப்படி அந்த எம்பெருமான் நடமிடும் பொழுது நடையிடும் பொழுது பாதுகை திருவடி நிலைகள் அந்த திருவடி நிலையிலே உள்ள மணிகள் ரத்னங்கள் ஒலிக்கின்றன. அந்த ஒலியை பற்றிய பலவித அனுபவங்களை தான் நாம் இப்போது பார்த்து வருகிறோம். 441 அந்த பாதுகை ஒலியானது அச்சிராதி மார்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஆன்மாவுக்கு வழி கூட்டுகிறது என்று சொல்லுகிறார். மதுசூதனின் வேக நடைக்கு ஏற்ப மணி பாதுகையும் மணிநாதம் ஒலிக்கும் போது கதி அச்சிராதி வழி செல்லும் புனித ஆன்மா வழிகூட்ட கேட்கும் மிருதங்க ஒலியாகும் அத்தே. மதுசூதனின் வேக நடைக்கு ஏற்ப மணி பாதுகையும் மணிநாதம் ஒலிக்கும் போது கதி அச்சிராதி வழி செல்லும் புனித ஆன்மா வழி கூட்ட கேட்கும் மிருதங்க ஒலியாகும் அத்தே. கடல் வண்ணன் பூதங்கள் மலியப் புகுந்து இசை பாடி ஆடி உயிர கண்டோமே. எம்பெருமானித்த வழக்காக பூதங்கள் எல்லாம் கதிரவன் இரணக்கையால் கடவுளை தொழுவான். புக்கள் சுதியடும் ஆடி பாடி தீசையும் கருக்கள் எல்லாம் பொதியவர் தூவி போற்றும். பூதம் தம் தொழில் செய்தும் அதில் கடல் ஒளியால் வாழ்த்தும் அகமே நீ வாழ்த்தாதென்னே என்றான் ஒரு குலம். பூதங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு பயந்து கொண்டு காற்று வீசிக் கொண்டே இருக்கிறது. நெருப்பு உஷ்ணத்தை தந்து கொண்டே இருக்கிறது. மேகங்கள் மழை பொழிந்து கொண்டே இருக்கின்றன. பூமி தாங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்தந்த தொழிலை அவர்கள் இயல்பு சுதர்மம் அந்த தர்மத்தை எம்பெருமான் காப்பாற்றுகிறான். அறம் வளர்த்த நாயகன் தர்ம ரட்சகன். இங்கே
அந்த பாதுகை ஒளி எப்படி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். மணி பாதுடையில் மணிநாத ஒழிக்கும் போது ரதி அச்சிராதி வழி செல்லும் புனிதான்னா பல்கூட்ட கேட்கும் மிருந்த ஒளியாது மத்தே. இந்த ஆன்மா உடலை விடும்பொழுது இரண்டு வழிகளிலே செல்லும் என்று சொல்லுகிறார்கள். பித்ரியானம் தேவயானம் என்றும் சொர்க்கத்துக்கும் மோட்சத்துக்கும் போகக்கூடிய வழி என்றும் பூமாதி மார்க்கம் அச்சிராதி மார்க்கம் என்றும் எல்லாம் பேசுகிறார்கள். இதிலே அச்சிராதி மார்க்கமாகிய ஒளி பகலாக சுக்ல பட்சமாக ஒளி மிகுந்த வழியாக இருக்கிறது. அந்த ஒளி மிகுந்த வழியில் பாதுகையானது ஒளியையும் இணைத்து வழிகூட்டுகிறதாம் அந்த ஆன்மாவுக்கு. எனவே எத்தனை விதங்களிலே ஒரே ஒரு ஒளி பாதுகை ஒளி அதை நூறு விதமாக மொத்தத்திலே ஆயிரம் பாதுகளை பாதுகையை பற்றி நம்முடைய சுவாமி அவர் இருக்கிறார். இங்கே பாதுகை ஒளியை பற்றி பார்த்துக் கொண்டு வருகிறோம். 442 அடுத்த பாசுரம். இது ஒரு அற்புதம். ஒலிக்கிறது 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 என்று சொல்லிக்கொண்டே சஞ்சார காலத்திலே எப்படி, ஆசான மண்டபத்திலே எப்படி, வாகன மண்டபத்திலே எப்படி, இரு வீதிகளிலே எப்படி, இப்படி எல்லாம் அனுபவித்து வரக்கூடிய நாம் இதிலிருந்து வேதாந்த தேசிகள் அற்புதம் செய்கிறார். மெஜிஷியன், பொயட்டிக் மெஜிஷியன், கவிதாட்சிக சிம்மம் அல்லவா இதிலிருந்து சொல்கிறார். இப்பொழுது பாதுகை ஒலிக்கவே இல்லை என்கிறார். 443 பாசனம் அடுத்து பார்க்க இருக்கிறோம். அதிலும் பாதுகை ஒலியை நிறுத்திவிடுகிறது. 444 அடுத்த பாசனம், அதிலும் பாதுகை ஒலிக்காமல் இருக்கிறது. இப்படி மூன்று மேலே ஒலிக்காமல் இருப்பதை பற்றி பேசுகிறார் சுவாமி. தலைப்பு நாதப்படலம், நாத பத்ததி. அதனால் மூன்று பாடல்களே நாதம் இல்லாமல் நாதம், மௌனமாக மௌன கீதங்களாக, ஒலிக்காத நாதமாக அருமையாக பேசுகிறார். 442 பார்க்கிறோம். இந்த பாதுகை ஒலியை நிறுத்திவிட்டதாம். ஒலிக்கும் பாதுகையை ஒலியை நிறுத்தியதே, ஒலிக்கும் பாதுகையே ஒலியை நிறுத்தியதே, உந்தி கமலத்தார் ஒலிக்கும் சாமகீதம், உந்தி கமலத்தார் ஒலிக்கும் சாமகீதம், உரத சயனத்தான் உற்று கேட்டினவே, உரத சயனத்தான் உற்று கேட்டிடவே ஒலியை நிறுத்திவிட்டாய், உன்மௌனம் இங்கிடவே ஒலியை நிறுத்திவிட்டாய், உன்மௌனம் இங்கிடவே போசலாளர் என்று சொல்லுவார்கள். பண்பு தெரிந்தவர்கள், இங்கிடம் தெரிந்தவர்களும் ஒழித்துக் கொண்டே இருந்தவர்கள் ஒலியை நிறுத்திவிட்டார். ஏனென்றால் உந்திக்கமலத்த உலிக்கும் சாமகீதம் உரக சயனத்தேட்டிட ஆதிசேஷன் மேலே பந்து கொண்டு சயனத்தான் பாம்பனை கொண்டு கொண்ட பெருமான் பிரம்மனுடைய சாம கானத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக தன் ஒலியை நிறுத்துகிறாராம். யாரும் சொல்லவில்லை. பிரம்மனுடைய வேதக்குரலை கேட்டவுடனே தன்னுடைய ஓதத்தை தன்னுடைய ஒலியை நிறுத்திவிட்டாராம் பாதுகாவே. இங்கிடம் தெரிந்தவளா காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி ரூபேச லட்சுமி சமயா தர்மி சேகேச மாதா சைனேத்து வேசியா சர்க்கர்ம யுக்தா குலதர்ம பத்னின்னு சொல்வது போல பாதுகா தேவி பகவானுக்கு ஏற்ப பிரம்மதேவன் சாமகேனம் சாமகானம் கேட்க வேண்டும் என்பதற்காகவே தன் ஒலியை நிறுத்திவிட்டாள் என்று பேசுகிறேன். 443 அடுத்தது. இங்கே ஏன் பாதுகாவை ஒலிக்கவில்லை என்பதற்கு ஒரு காரணம் கூறுகிறார்.
இறைவனவன் பாம்பனையை இறதியுடன் இணைந்திருக்கை உலகமே சந்தர ஊற்றமுடன் சிந்தனையோ இறதியுடன் இறைவனவன் ஏகாந்தம் கண்டிடவி இனியவளே பாதுகையை உங்கொழியை நிறுத்திவிட்டாய். இறைவனவன் பாம்பனையை இறதியுடன் இணைந்திருக்க உலகமே சந்தர ஊற்றமுடன் சிந்தனையோ. விவசாயி விதை விதைக்கிறான். அப்படி விதை விதைக்கும் பொழுது அந்த விதையை தண்ணீரிலே ஊற போடுவான் முதல் நாள். அதுபோல எம்பெருமான் அவதாரங்கள் எடுப்பதற்கு முன்னாலே நீர் வண்ணனாக தன்னை ஆக்கிக் கொள்வான். பார்க்கடலிலே பள்ளி கொண்டு யோசனை செய்து உறங்குவது போல் யோகு செய்தும் பெறான். அப்போது அடிவருகுவார்கள். எனவே பிராட்டிகள் அடிவருகும் பொழுது அடிவருடியான பாதுகை தான் எல்லாவித செயல்களையும் தொடர்ந்து நிற்பாராம். இறைவையுடன் இறைவன் அவன் இறைவியுடன் இறைவன் அவன் ஏதா அந்தம் கண்டிடவே இனியவளை பாதுகையை உன் ஒளியை நிறுத்திவிட்டார். நிறுத்திவிட்டாய் சொன்னால் அது பாதுகையை எம்பெருமான் தன்னுடைய பாதங்களிலே அமைந்து கொண்டால்தானே நடை இருக்கும், நடை இருந்தால்தானே ஒலி இருக்கும். நடை இல்லை எனவே ஒலி இல்லை, பாதுகை இல்லை, தனியாக இருக்கிறது. எம்பெருமான் திருவடிக்கு அடியிலே இருக்கிறார், பக்கத்திலே இருக்கிறார். இறைவன் அவன் பாம்பனையில் இறைவியுடன் இணைந்து இருக்க இவ்வுலகம் ஏற்ற ஊற்றமுடன் சிந்தனராஜா சகாப்ததா மன்னன் எவ்வளி மக்கள் எவ்வளி தலைவனாகிய எம்பெருமான் உறங்குவது போல ஏகாந்த சிந்தனையில் இருக்கும்பொழுது அந்த பாதுகையும் மௌனமாக இருக்கிறது, ஒழிக்கவில்லை என்று சொல்லுகிறார். 443 பாசனம், 444 பாசனிலே பாசனத்திலே வேறு மாதிரி அனுபவிக்கிறார். இறைவன் அவன் உறங்குவான் போல் கிடக்கும் வேளையிலே இறைக்கேற்ற அடிமையலே இறைவனை போல சயம் இணையடிக்கு உறங்குவதாய் பாவனையே காட்டிவிட்டு இணையடிகள் தம்முடனே இணைந்து கிடக்கின்றன. இறைவன் அவன் உறங்குவான் போல் கிடக்கும் வேளையிலே பத்தா தூங்கும் பொழுது பத்தினி கால்களில் கிடப்பாளாம், கிடப்பாள், எதிர்பார்த்து கிடப்பாள், பாதுகையும் கிடக்கிறது, எதிர்பார்த்து கிடக்கிறது. இறைவன் அவன் உறங்குவான் போல் கிடக்கும் வேளையிலே இறைக்கேற்றே இறைவனை போல சாயா நேரை போல இணையடிக்கு உறங்குவதாய் பாவனையே காட்டிவிட்டு இணையடிகள் தம்முடனே இணைந்தே கிடக்கின்றான். பாசாண்டு செய்கிறாரா? ஆனால் அந்த என்னமெல்லாம் எம்பெருமானையே நினைத்துக் கொண்டு எம்பெருமானுடைய திருவடி கீழே இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி பாதுகா தேவியானவள் இறைவன் உறங்கும்போது தான் உறங்குகிறாள், இறைவன் விழிக்கும்போது தான் விழிக்கிறாள், இறைவன் நடக்கும்போது தான் நடக்கிறாள். ஆனால் அதிகமாக அந்த ஒளியோடு எம்பெருமானுக்கு ஒரு அதிகமான ஒரு இன்பத்தை அளிப்பதற்காக ஒலியையும் தருகிறாள். 445 பாசுரம், இதுவரை மேலே பார்த்த 3 பாசுரங்களிலே சஞ்சாரம் இல்லை, இயக்கம் இல்லை என்று பார்த்தோம். மீண்டும் உலா தொடர்கிறது. கோயிலே உள்பிறப்பாடு, பிறகு வாகன மண்டபம். அப்பொழுது மீண்டும் சப்தமில்லாத நிலை அடைகிறாள். ஒலிக்கும் பாதுகையே உலாக்காமும் அரங்கனவன் இடையில் மணியரங்கங்கள் இழைப்பாரும் வேளை ஒழிக்காமல் நீ இருப்பாய் உன்னடகை உன்னடியா சளைக்காமல் கூறி நிற்பார் சங்கீத ஒளி மிகுமே. அழகாக பேசுகிறார். பாதுகாதேவியே ஒழித்துக் கொண்டிருப்பவளே, ஒழிக்கும் பாதுகையே உலாக்காரும் அரங்கனவன் இடையில் மணி அரங்கங்கள் இழைப்பாரும் வேளைகள். அங்கங்கே தங்கும் இடங்கள் இருக்கும்,
இழைப்பார குடிகள். அப்படியாக அங்கே தங்கும் பொழுது ஒலிக்காமல் நீ இருப்பாய். கங்கனா மண்டபம், கங்கை கொண்டால் மண்டபம் என்றெல்லாம் சொல்லி எம்பெருமான் இழைப்பாறு வேளையிலே எதுவும் ஒலிக்காது, அமைதியாக இருக்கும். அதுபோல பாதுகாதேவியும் ஒலிக்காமல் இருக்கிறாளாம். ஆனால் இந்த பாதுகை ஒளியை பற்றி பாதுகா தாசர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களாம். உன்னடியா உன்னழகை உன்னதகை உன்னடியா சளைக்கா அவள் கூறி நிற்பா சங்கீத ஒளி மிகுமே. ஓராம நீனாம எந்த ருச்சி, ஓராம நீனாம ஏமி ருச்சி என்று ராமன் பேசாத போதும் ராமனை பற்றி பேசுவது போல பாதுகாதேவி ஒலிக்காமல் இருக்கும் போதும் பாதுகை ஒளியை பற்றியும் பாதுகையை பற்றியும் துயரரு சுதரடி தொழுதிடம் மனநே திருவடியை பற்றியும் திருவடி நிலைகளை பற்றியும் பேசுவார்களாம். அடுத்து 446வது பாசுரம். 445 பாதுகை ஒலிக்காவிட்டாலும் பாதுகையை பற்றி ஜெய விஜயபவா ஜெய விஜயபவா பல்லாண்டு பல்லாண்டு சேவடி செவ்வி திருக்காப்பு சேவடி நிலைகள் செவ்வி திருக்காப்பு என்று கூறுவார்களாம். ஆனால் 446 வேறு மாதிரி பேசுகிறார். மறுபடியும் ஒலிக்கிறதாம். அந்த ஒலிக்கு என்ன பொருள் என்று சொல்லுகிறார். இந்த ஒலி போதும் போதும் என்கிறதாம். எம்பெருமானை பார்த்து போதும் என்று சொல்லக்கூடிய ஒலியாக இருக்கிறதாம் பாதுகாதேவியின் பாத ஒலி நாத ஒலி. எது போதும் என்று பார்க்கும் பொழுது தானமளித்தவனின் தரத்தை வியந்தவளாய் தாளாளந்தாளில் வேண்டி பணிந்தவளாய் தாளமளித்தவன் தரத்தை வியந்தவளாய் தாளாளந்தாளில் வேண்டி பணிந்தவளாய் நாத ஒளி அதனால் நாதா இது போதும் என்றே நாதனின் முயற்சிக்கு தடைக்கல்ல யானாயோ தானமளித்தவனின் தரத்தை வியந்தவளன் தாளாளந்தாளில் வேண்டி பணிந்தவளன் நாத ஒளி அதனால் நாதா இது போதும் என்றே நாதனின் முயற்சிக்கு தடைக்கல்ல யானாயோ தானமளித்தவனின் தரத்தை வியந்தவளாய். பாதுகாதேவி வேதாந்த தேசிகனுடைய அற்புதமான ஞான சிதறல்கள், ஞான ஒலிகள், ஞான பேச்சு, ஞான குழந்தை. தானமளித்தவனின் தரத்தை வியந்தவள தரிசக்கரவர்த்தியை கொண்டாடுகிறார். ஆச்சாரிய தேவோபவா என்று சுக்கராச்சாரியார ஆச்சாரியன் தவிர்த்த பொழுதும் கொடுத்தானே எப்படிப்பட்டவன் அவன். தானமளித்தவனின் தரத்தை வியந்தவளாய் தாளாளந்தாளில் வேண்டி பணிந்தவளாய். அந்த தூக்கிய திருவடி, ஓங்கிய திருவடி, அந்த திருவடி கொடியினால தாளாளத்திலே வேண்டி பணிகிறாளா என்ன சொல்லுகிறாள். நாத ஒளி அதனால் நாதா இது போகும் என்றே. இதற்கு மேல் பலியை சோதனை செய்யாதீர்கள். அவனை பாதாளத்திலே தள்ளி இருக்கிறீர்கள். இன்னும் ஏதாவது தண்டனை கொடுத்து விடார்கள். இதுவே போதும். நாதனின் முயற்சிக்கு தடைக்கல்ல யானாய் இதுக்கு மேலும் ஏற்கனவே பிரகலாதன் சொல்லிவிட்டால் என்னுடைய பரம்பரையை காப்பாற்ற வேண்டும் என்று. ஆனாலும் இங்கே பாதுகாதேவி நாத ஒளி அதனால் நாதா இது போதும் எங்கே நாதனின் முயற்சிக்கு தடைக்கல்ல யானாயோ என்று பேசுகிறார். 446 பாசுரத்திலே 447 பாசுரத்திலே வீரஸ்தானத்திலே எம்பெருமான் உத்சவமூர்த்தியும் மூலமூர்த்தியும் சேர்த்தியாக இருக்கும் பொழுது எல்லா ஒளியும் நின்றுவிடும் இரவிலே. அப்பொழுது எந்த ஒளியும் இருக்காது. வாத்தியங்கள், வேத கோஷங்கள், திருச்சின்னம் எதுவும் இல்லாமல் பாதுகா ஒளி மட்டும் உண்டாம். அப்பொழுது அந்த பாதுகா ஒளியை மட்டும் ரசிக்கிறானா என்பது. உன் ஒளியை ரசிப்பதற்கே
உத்தமனாம் ரசிகனவன் ஊற்றமுள்ளவனாய் உலா காணும் வேளைகளில் உங்கொலியை ரசிப்பதற்கே. உத்தமனாம் ரசிகனவன் ஊற்றமுள்ளவனாய் உலா காணும் வேளைகளில் மறையொலியை யாழொலியை மற்ற ஒலிகளையே திருக்கிவிட்டு நிதானமாக நின்னொழியை ரசிக்கின்றான். மறையொழியை யாழொலியை மற்ற ஒலிகளையே. எக்காலம் திருச்சின்னம் ஜமாரம் சொல்லக்கூடிய பல ஒலிகள் உண்டு. எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு நிதானமாக நின்னொழியை ரசிக்கின்றான். ஒலியை ரசிப்பதற்கே உத்தமனாம் ரசிகனம் ஊற்றமுள்ளவனாய் ஊற்றமுள்ளவனாய் உலக காணும் வேலைகளில் மறையொலியை யாழொலியை மற்ற ஒலிகளை நிறுத்திவிட்டொலியை ரசிக்கின்ற. 448வது பாசம் அடுத்தது. ரசிகன் அர்ச்சனை செய்யும் போது காவேரி தீர ரசிகாயனமா என்று ரங்கநாதனை கொண்டாடுவார். இங்கே அவன் பாதுகாவுடைய இங்கே எம்பெருமான் அழகிய மணவாளம் எழுந்தெழும் போது பாதுகை ஒலி, இன்னொரு பக்கத்திலே வேத ஒலி, மணி ஒளி, மறை ஒளி. ரசிகர்கள் இரண்டையும் தன் மனம் என்னும் உரை கல்லிலே உரைத்து பார்க்கிறார்களாம். எந்த ஒலி இனிமையானது? மணியான பாதுகையே மனிதர் மனம் என்னும் உரைகளில் மறையொலிகள் கம்முடனே. மணியொலியாம் உள்வொலியை உரைத்து பார்க்கின்ற. மாதற்ற பொண்ணு நினைவே விளங்குகிறாய் மணிமகளே, மாசற்ற பொன்னெனவே விளங்குகிறாய் மணிமகளே. மணியான பாதுகையே மாசில்லா மாமனிதன் மனமின் ஊரை கல்லில் மறையொலிகள் தம்முடனே. மணியொலியா மும்மொழியை உரைத்து பார்க்கின்றார். மாசற்ற பொன்னெனவே விளங்குகிறாய் மணிமகளே. மஞ்சுஸ்வனேன கவனை கமிதம் சுவர்ணம் மணியான பாதுகையே மதுசூதன பாதலட்சே. அழகான பாதுகையே அழித்து மாசில்லா மாமனிதர் மனமின் உரைகளில் மறையொலிகள் தம்முடனே. மணியொலியா உன்னொலியை உரைத்து பார்க்கின்றார். மறை ஒலியும் மணி ஒலியும் ஒப்பிட்டு பார்க்கிறார்களாம். மாசற்ற பொன் நினைவே விளங்குகிறாய் மணிமகளே. அந்த மறை ஒலியை விட இந்த திருவடி நிலைகளின் ஒலி அற்புதமாக இருக்கிறதா? நாம் ஏற்கனவே மனதிலே ஒன்றை கொள்ள வேண்டும். வேதாந்த தேசிகளுடைய அற்புதமான எண்ணமும் அதுதான். பாதுகாசரசம் ஆயிரத்தையும் திருவாய்மொழியாகவே எண்ணுகிறார். குருகூர் சடகோபனுடைய திருவாய்மொழியாக எண்ணுகிறார். அந்த ஒலி திருவாய்மொழி ஒலி எப்படி இருக்கிறது? கண்ணலே, பாலே, தேனே, அமுதே என்று இருக்கிறதா? அப்படி மறை ஒலியை விட எப்படி தமிழ் ஒலி சிறப்பாக இருக்கிறது என்று ரசிகர்கள் அனுபவிக்கிறார்களோ அதுபோலவே இங்கே மணியொழியாய் ஒலியை உரைத்து பார்க்கின்றாள். மாசற்ற புன்னினைவே விளங்குகிறாய் மணிமகளே. 449வது பாசுரத்திலே மணியான பாதுகையே மயக்கத்தின் விளைவாக முளையற்ற சொற்கொழினால் துதிக்கின்றதை கேட்டு சரியான ஒளி காட்ட ஒலிக்கின்றாய் போரும் நீ என்றே நினைக்கின்றேன். தெளிவான பாதுகையே
மஞ்சுமுதீரயசி மாதவ பாதுகே மணிஜான பாதுகையே எதிலான பாதுகையே மயக்கத்தின் விளைவாத முறையற்ற சொற்களினால் துதிக்கின்றதை கேட்டு சரியான ஒளிகாட்ட ஒழிக்கின்றாய் போலும் நீ என்றே நினைக்கின்றி சமாதைத்த ரங்கபூரமணி கிருஷ்ண விஷ்ணோஹரே திருவிக்கன ஜனார்தன திருவிக்கநாத நாராயண இதீவ சுபதானி அப்படுத்தி நாமதேயானிதேன்னு சொல்லி எம்பெருமானை கொண்டாடுகிறார்கள், பாடுகிறார்கள், புகழ்கிறார்கள், பல்லாண்டு பாடுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் மயக்கத்தின் விளைவாக சில வார்த்தைகள் தவறாக மாறிவிட்டால் அதை கண்டு சகிக்க முடியாத பாதுகாதேவி தன் ஒளியின் மூலமாக அதை திருத்துகிறார் என்று சொல்கிறார். 449-450 சம்பந்தப்படுத்தி பேசுகிறார்கள். 449 சரியான ஒளி காட்டுகிறா என்று சொல்லி 450 ஆயிரம் தானா பாட போகிறாய் நேசிகரேன் என்று கேட்பது போலும் இங்கே அனுபவிக்கிறார்கள். 449 சரியான ஒளி காட்டுவதற்காக ஸ்டாண்டர்ட் மீடியா ஒரு தரமான ஒளியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே தரமற்ற ஒலிகளை தரமாக ஆக்குவதற்காக தரமுள்ள ஒலிகளை தரக்கூடியது சுந்தரமான பாதுகை. 450 பாசுரம். பாதுகையே பரவசத்தின் பரப்பின் பெருமையை உணராமல் பாதுகையே பரவசத்தின் பரப்பின் பெருமையை உணராமல் பாசுரங்கள் ஆயிரமே புனைந்திடுவேன் என்றையனை பாசுரங்கள் ஆயிரமே துவங்கிடுவே என்றையனை பரிகாசம் செய்வது போல் மணி ஒளியால் வினவுகிறாய் பரிகாசம் செய்வது போல் மணி ஒளியால் வினவுகிறாய் பரிகாசம் செய்வது போல் மணி ஒளியாய் வினவுகிறாய் பாடல்கள் ஆயிரமா பல மடங்கும் போதே பாயிரங்கள் பாடல்கள் ஆயிரமா பல மடங்கும் போதே பாதுகையே பரவசத்தி பரப்பின் பெருமை உணராமல் பாசுரங்கள் ஆயிரமே குழந்திடுவேன் பரிகாசம் செய்வது போல் மணிமொழியால் வினவுகிற பாடல்கள் ஆயிரமா பல மடங்கும் போதே. நீ ஆயிரம் பாடல்கள் சொல்லிடா, ஆயிரமா போதுமா? பாசுரங்கள் ஆயிரமே குனிந்திடுவேன் என்றையனை ஒரு இரவுக்குள்ளே அவ்வளவுதான் பாட முடியும்? காலத்தின் கட்டாயமா? பெருமை அவ்வளவுதானா? கண்ணு கட்டிய தூரம் விட கடல் தெரிகிறது என்றால் மொத்த கடலின் பரப்பு அவ்வளவுதானா? கண்ணுக்கு எட்டிய தூரம் தான் அது, எட்டாவது தூரம் நிறைய இருக்கிறது அல்லவா? பாடியது ஆயிரம், அத்தனை புகழும் அடங்கி விட்டதா? பாசுரங்கள் ஆயிரமே புனைந்திடுவேன் என்றையனை பரிகாசம் செய்வது போல் மணி ஒளியால் வினவுகிறார் பாடல்கள் ஆயிரமா பல மடங்கும் போதாதே என்று. இது போதுமா? இது போதுமா? இந்த படை போதுமா என்றெல்லாம் கேட்பது போல இவ்வளவு பாடல்கள் போதுமா? இதுதானா என் பெருமை என்று சொல்வது போல அந்த ஒளி இருக்கிறது என்று இன்னும் நான் பாட வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தை வெளியிடுகிறார் சுவாமி. மங்களம் கோசலிங்கிறது மகனீய குண அத்பயே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதா தகுருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.